புத்தர் சரணம் கச்சாமி இல்லை. ஏன்னா பௌத்தத்தில் ஆண்டவனை பற்றி எந்த செய்தியும் இல்லை, இருக்குன்னு இல்லை இல்லைன்னு இல்லை. புத்தர் சரணம் கச்சாமின்னா இப்போ அவரையே கும்பிடுகிறார்கள், அவர் என்ன வழிபடுன்னு சொல்லலை. எவ்வளோ யோக்கியமான ஆள் பாருங்க. சில பேர் இவனே ஆண்டவங்கிறான், நான் அறியாதது ஒன்றும் இல்லை. நான் ஒரு தடமையும் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், மேல் பர்த்தில் படுத்திருக்கேன் நான், கீழ் பர்த்தில் இருக்கிற ரெண்டு பேரும் இந்த எனக்கு எதிர்த்தாப்பில் மேல் பர்த்தில் ஒருத்தர் படுத்திருக்கிறார், கீழ் பர்த்தில் ரெண்டு படுத்துக்கு ஸ்லீப்பரில் தூங்காமல் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜோசியர் போல் இருக்குது, இன்னொருத்தர் அவர்கிட்ட கேட்குறார், எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கன்னு, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு. ஜோசியர் இந்த இப்படி பக்கம் உட்காந்து இவர் எதிர்த்தாப்பில் உட்காந்து சொல்கிறார், உங்களை என்ன நடக்கும்ங்கிறத துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். தடால்னு மேலே இருந்த பர்த்து கீழே விழுந்து ஜோசியருக்கு அடிபட்டு போயிடுச்சு, அடிபட்டு ரத்தம் கொட்டுது. நான் இந்த பர்த்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கே அடுத்த நிமிஷம் என்னான்னு நடக்குதுன்னு தெரியாது. நீ இவனுக்கு போய் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிறத சொல்ல போறியா? ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை, அது ஒரு சயின்ஸ், அது தெளிவாக சரியாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பாரதி சோதிடம் தன இகழ் என்று பாடினானே காரணது, உனக்கு எல்லாம் சொல்கிறேங்கிறார். சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் சிறப்பு. அதில் இவர் சொல்கிறார், ஏத்தாப்பில் உட்காந்தவர் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொலங்கலை, எல்லாம் கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, தோல்வியாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் நம்ம கையில் இல்லை, என்ன இருக்குது, எல்லாம் மேலே இருக்கிறவன் தான் தீர்மானிக்கிறான், மேலே நான் தான் இருக்கேன், அவருக்கு மேலே நான் தான் இருக்கேன், மேலே இருக்கிறவன் தான் தீர்மானிக்கிறாங்க. எந்த மனிதனும் அடுத்த நொடி என்ன என்பதை வரையறுத்து முழுவதுமாக சொல்லிவிட முடியாது. சில பேருக்கு உள்ள ஆற்றல் இருக்குது, இது செய்யாத அப்படின்னு சொல்லுவார்கள், நடந்துடும், அந்த ஆற்றல் இருக்கிறது, நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் சில பேர் தானே ஆண்டவன் என்று சொல்கிறான். புத்தர் என்ன பண்ணார்னா, மணிமேகல காப்பியத்தில் தமிழ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, தம்மபதம்னு ஒரு நூல் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், தம்மபதம் என்பது பௌத்தத்தின் வேதம். நமக்கு எப்படி பகவத்கீதை இருக்குதோ, குரான் இருக்குதோ, பைபிள் இருக்குதோ, அது மாதிரி ஒரு வேதம். எழுத்தெண்ணி படிச்சிருக்கிறேன் நான். ஏன் படித்தேன்னா, அதை தமிழில் எழுதி தந்திருப்பவர் பெரியார் தாசன். பெரியார் தாசன் தான் அதை தமிழில் தம்மபதத்தை 600 பக்கத்துக்கு மொழிபெயர்த்து தமிழில் தந்திருக்கு. அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். தன் பெயரையே மாற்றிக்கொண்டார். நாஸ்திகராக இருந்தவர் பெரியார் வழியில் இருந்தவர் தம்மபதத்தை மொழிபெயர்த்து பௌத்தராக மாறிட்டார். அதில் அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கருத்து, பௌத்தத்தில் உள்ள சிறப்பு என்னென்னா, நான் தான் கடவுள்னு எந்த கடவுளும் டிக்ளேர் பண்ணுறதில்லை. கடவுள் தானே வந்து சொல்வானா, நான் கடவுள் வந்திருக்கிறேன் சொன்னால் எவனாவது நம்புவானா? வேற வேலையை பாரியாம்மா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஆளை கொண்டாடுகிறதை என்றைக்கு இந்த நாடு நிறுத்துகிறதோ அன்றைக்குத்தான் இந்த நாடு உருப்படும் என்பதை நாம் அறிவோம். பெருந்தலைவரை காமராஜரை கொண்டாடுகிறோம்னா, அவர் போயிட்டார், இன்னும் ஏன் அவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது? அண்ணல் காந்தியடிகளுடைய பெயர் இன்னும் ஏன் நினைவு கூறப்படுகிறது? கரன்சி நோட்லேருந்து அதை எடுத்து விடலாமா என்று ஒரு முயற்சி நடந்தது இல்லையா? இன்னும் கூட அவர்தான் பழைய ரூபாய் நோட்டிலும் சிரிக்கிறார், புதிய ரூபாய் நோட்டிலும் அவர்தான் சிரிக்கிறார்.
இன்னைக்கு அவர் போயிட்டாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, காந்தியம் வாழ்கிறது. காந்தியை கொண்டாடுவதில்லை, காந்திய கொள்கையை கொண்டாடு. அப்ப ஒரு கொள்கைக்கு மரியாதையே அதை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இருக்கிறதே தவிர, அதை ரசிப்பதன் மூலமாகவோ வெறும் போற்றி ஆக சிறந்ததுன்னு சொல்லுவதன் காரணமாகவோ இல்லை. முதல்ல நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றொரு குறிப்பு நல்ல செய்தி தான், திரும்ப நினைவுபடுத்திக் கொள்வதில் ஒன்றும் தவறில்லை. அன்பிற்குரியவர்களே, பாப்லோ நெருடா என்று சிலி நாட்டு கவிஞன், ஒரு உயர்ந்த கவிஞன், அவன் விளையாட்டுக்களை வைத்தே உலகத்தில் இருக்கிற விளையாட்டுக்களை வைத்தே ஒரு கவிதை எழுதியிருக்க, மிக அழகான கவிதை. விளையாட்டை நாம் எப்படி பார்க்குறோம், அந்த கவிஞன் பார்க்குற பார்வை எப்படி இருக்கு, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். தமிழர்கள் கண்டுபிடித்த விளையாட்டு கபடி விளையாட்டு. இது தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள்ங்கிறதுக்கு என்ன சான்றுன்னு மாணவர்கள்ட்ட கேட்டேன். இல்லைங்க, நிச்சயமாக நம்மால் தான் கண்டுபிடிச்சிருக்கணும், குடு 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 குடுன்னு கேட்டே போகிறேன். கேட்குறத குடு குடு குடுன்னு கேட்டுப்போம். இப்போ தான் கபடி கபடிங்கிறான், முந்தி சடுகுடு தானே, குடு குடு குடுன்னே கேட்குறான். நிச்சயமாக இது நம்மால் தான் கண்டுபிடிச்சி, எவ்வளவு தெளிவாக இருக்கலாம் பாருங்க. இன்னொருத்தன் சொல்கிறான் விளையாட்டை எப்படி பார்த்துருக்காங்கிறதுக்கு, இன்னொருத்தன் சொல்கிறான் இது தமிழ்நாட்டில் தமிழர்கள் கண்டுபிடித்த விளையாட்டு, இதை ஒலிம்பிக்கில் சேர்த்தான்னா உலகத்திலேயே தங்கப்பதக்கம் எல்லா ஆண்டுகள்லையும் நமக்கு தான். ஏன்னா ஒருத்தனை ஒருத்தன் காலவாரி விடுற விளையாட்டில் நம்ம எவனும் அடிச்சுக்கிற முடியும். காலவாரி விடுற விளையாட்டா அது? ஆனால் சிலி நாட்டு கவிஞன் நம்ம சடுகுடு பற்றி எழுதியிருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. எங்கோ இருக்கிறவன் எழுதியிருக்கு, அது குடுகுடுன்னு கேட்கறதில்லை, ஒருத்தனை ஒருத்தன் காலவாரி விடுறதில்லை, ஒரு கோடு எல்லைக்கோடு போட்டு சிலி நாட்டில் எழுதியிருக்கு, இது உனக்கு சொந்தமான நிலம். இன்னொரு ஒரு கோடு போட்டு, இது உனக்கு சொந்தமான நிலம், உனக்கு உரிமை உள்ள நிலத்தில் அந்நியன் யாராவது உள்ள எல்லை தாண்டி வந்தால் நீ பிறந்த அந்த மண்ணை பாதுகாப்பது எப்படி என்று உலகத்திற்கு தமிழர்கள் கற்றுத்தந்தார்கள் என்று எழுதுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம முன்னோர்கள் முட்டாள்களா? உனக்குள்ளதை நீ பாதுகாக்கும். கம்பீரமாக பாடுறான் பாரதி, மண்ணும் இமயமலை எங்கள் மலை, மாநில மீதில் இதற்கிணையாக பிரிதொன்றும் இலையே என்று அவன் பாடுகிற பொழுது, இமயமலை எங்கள் மலை, காரணம் அது நம்ம கைவசம் இல்லை. அவன் பாடிய அந்த பாடல் மட்டும்தான் ஆவணமாக பத்திரமாக இருக்கிறது. அப்போ யோசித்து பார்க்கிற பொழுது, நாளை கொண்டாடுவார்கள், ஆளை கொண்டாடுவார்கள், அவர்கள் தந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அதனை வாழ்வியல் முறையாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர். அந்த சிறிநாட்டு கவிஞனாக இருக்கக்கூடிய பாப்லோ நெருடா கிரிக்கெட்டை பற்றி எழுதியிருக்கு, இன்றைக்கி உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய விளையாட்டு. என்ன எழுதியிருக்கிறான்னா, அவன் கவிதையை அப்படியே மொழிபெயர்த்து சொல்கிறேன் நான். ஒருத்தன் பந்தை போடுறான், இன்னொருத்தன் அடிக்கிறான். பந்து போடுவனுடைய நோக்கம் அந்த களத்திலே இருந்து எதிராளியை வெளியேற்றணுங்கிறது. அடிக்கிறவனுடைய நோக்கம் இல்லை, தன்னை நிலைப்படுத்தி கொள்வது, தன்னை உறுதிப்படுத்தி கொள்வது, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நிற்பது, உலகத்தையே ஆக்கிரமித்து
பூர்வ குடிகளாக அந்த நிலத்திலே வாழ்ந்தவர்களை வெளியேற்றிவிட்டு